நாங்கள் நைட்டில் இது நம்ம வீடு, நம்ம அப்பச்சி வீட்டில் இப்போ வந்தாரல்ல அங்கே உட்காந்து Guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அம்மா நியூஸ் சக்தி இருக்கிற வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்ப போறோம். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து நம்ம கால் பண்ணி, இப்படி ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ சக்தியும் இருக்கு, நடமாடுற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்ம அங்கே போய் நேரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இதை பாருங்க, ரொம்பவே திகிலா இருக்கு. இந்த மரத்தை பார்த்தாலே நம்ம இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்போம் அந்த வீட்டை பத்தி என்னென்னு. இதோ அங்க ஒரு டீ கடை கூட இருக்கு. இங்க நம்ம வந்துட்டோம் அந்த பிளேஸ்ல. அந்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே ஒரு சுடுகாடு கூட இருக்கு. நான் அந்த சுடுகாட்டையும் நான் இந்த வீடியோவில் நான் காணிக்கிறேன். அதுக்கு முதல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படியே வாங்க. ஸோ காய்ஸ், இங்கே பாருங்க நீங்கள், அந்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே இதோ ஒரு கிரேவ்யார்ட் கூட இருக்குது. நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். போயிட்டு நம்ம ராத்திரி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம லைவ்லேயே நான் அந்த வீட்டை போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வந்து ஒரு தாத்தா கிட்ட கேட்கலான்ட்டு தாத்தாவை நம்ம வச்சுருக்கோம். நம்ம தாத்தாட்ட கேட்கலாம் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி அங்கே போகலாமா என்னென்னு தாத்தாட்ட கேட்கலாம். தாத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்க்கலாம். தாத்தா, இப்போ அங்கே ஒரு வீடு இருக்கலங்க தாத்தா? ஆமாங்க. அந்த வீட்டில் எப்படிங்க, அங்கே போகலாங்களா? அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. ஆமாங்க. அங்கே என்னமோ பேய் இருக்குது, என்னமோ நல்லா பரளை கிளப்பி விட்டுருக்குறாங்க. சரி சரிங்க. அது எங்கனால அங்கே போக முடியல. சரி சரிங்க. இப்போ எப்படி நைட்டான அந்த வீதியில் நடக்கிறீங்களா? நடக்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. சரி சரிங்க. யாரோ ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? அது என்னமோ புகழை கிளப்பி விட்டுருக்குறாங்க. சரி சரிங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியலீங்க. சரி, நைட் நாங்கள் அங்கே போய் பார்க்கலான் இருக்கோம். ஏதாச்சும் பாதிப்பு வருங்களா, பார்க்கலாங்களா? நீங்கள் எதுக்கு முன்ஜாக்கிரியே போகிறது நல்லது. சரி சரிங்க தாத்தா. நீங்கள் வந்து ஒரு முன்ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. சரி சரிங்க தாத்தா. போக வேண்டான்னு சொல்லலை. சரி சரிங்க. முன்ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. நிறைய பேருக்கு தாக்கி இருக்குதுங்களாமா? அந்த வழியாக போனது நிறைய பேர் யாரோ இருக்கிறாருங்களாமா? நிறைய பேரும் இல்லை. சரி சரிங்க. கொஞ்சம் குறுகிய இதில் சரி சரிங்க இருக்குது. சரி சரிங்க. அதனால் நீங்கள் அங்கே போகிறதுன்னா கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக போய்க்கிறது நல்லது. நீங்கள் அந்த பக்கம் வழியாக போயிருக்கிறீங்களா? நாங்கள் நடவாதையே எங்களுக்கு இதுதானுங்க. ஆனால் நைட்டெல்லாம் போக மாட்டீங்க? நைட்டும் போகணும். நைட்டு பகலெல்லாம் சரி சரிங்க. நான் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணியிருக்கீங்களா அந்த நேரம்? எங்களுக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் இருந்திருக்குது. சரி சரி சரிங்க. அதாவது சரி சரிங்க, பேயை நாங்கள் பார்த்துருக்குறோம். பாருங்க, அவர் பார்த்துருக்குறாராமா பேயை? அவர் அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒரு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பாட்டி கிட்ட கேட்கலாம் அங்கே என்ன இருக்கா, பேய் இருக்கா இல்லையானே. நம்ம அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி கிட்ட கேட்கலாம். பாட்டி, அங்கே ஒரு வீடு இருக்குல்லங்க பாட்டி, அங்கே பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா இல்லைங்களா பாட்டி? போக மாட்டேங்க. நைட் ஆனால் போக மாட்டீங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு இது இருக்குதுங்க. நீங்க ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? இருட்டில் ஏதாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் பயமாக இருக்குது அங்கே போகிறதுக்கு. வீடு நை ஆனால் 6 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர மாட்டேங்க, பயந்துக்குவீங்க. ஆனால் அங்கே இருக்குங்க பாட்டி. கைஸ் பார்த்துக்குங்க, பாட்டி சொல்கிறாங்க அங்கே ஏதோ உண்மையாலுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா. நாங்கள் நைட் அங்கே போய் பார்க்கலான் இருக்கோம் பாட்டி.
ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறக்கு. ஸோ அங்கே ஒரு பெரிய புளிய மரம் தெரியுதல்லவா, அங்கே தான் அந்த கீழே தான் அந்த வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் இருக்கும் போல், நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். நான் பார்க்குறக்கே இந்த இடமெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. இதோ இந்த புளிய மரத்துக்கு கீழே தான் அங்கே இருக்கும் போல இடம், அதை பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அங்கே நாங்கள் நிறுத்தி நாங்கள் பார்த்துட்டு நம்ம நைட் இங்கே வந்து என்ன உள்ளே இருக்குன்னு ஷூட் பண்ணலாம். நம்ம உள்ளே போக வேணாம் இப்போது, வெளியே மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த வீடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வீடு. ஸோ சுற்றியும் புளிய மரம், புளிய மரத்துக்கு கீழே அந்த வீடு. ஸோ காய்ஸ் நம்ம ஃபைனலாக அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதோ ரொம்பவே பெருசாக இருக்குது அந்த வீடு, ரொம்ப எல்லாம் பாலடைஞ்சிருக்கு, யாருமே இங்கே நடமாடாத மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. இங்கே பாருங்கள் உள்ளே போகிறக்கு எனக்கு இப்போவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம நைட்டு வந்து பார்க்கலாம், அப்போ தான் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நம்ம வச்சுருக்கோம். நம்ம நைட்டு இங்கே வந்து என்னென்ன இருக்குது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பகலில் நிற்கிறக்கே எனக்கு ரொம்ப ஜர்க் ஆகுது, ஆனால் நைட்டு வந்தால் என்னான்னு தெரில. ஸோ அப்படியே பாருங்கள் நம்ம மேலோட்டமாக நைட்டு ஒரு செய்கை இருக்குது. ஆகிட்டுருக்கோம் அந்த இடத்துல. அதோ நம்ம ஃப்ரெண்டு வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கு, ரெண்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம இறங்கிட்டு என்னென்ன நம்ம இது பண்ணலாம். சுற்றியும் யாரும் இல்லை, கூட்டாக கூட யாரும் வர மாட்டாங்க, சுற்றியும் காடு. ஸோ நம்ம ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்பவே பயமாக இருக்குது, சுற்றியும் இருட்டு, யாருமே இல்லை, மேலே ஃபுல்லாக புளிய மரம். நானும் என் நண்பனும் மட்டும்தான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இதாகிருக்கோம். உள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். சத்தியமாக இந்த வீட்டை பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். கிரு கிருன்னு சவுண்டு வேறு கேட்குது. இப்போ நம்ம உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ இங்கே பெரியவர் வேறு இருக்கிறேன்னு உள்ளே இருக்கிறாங்கன்னு இந்த சுற்றுவட்டாரத்துலலாம் பேசிக்கிறாங்க. மேபி நம்ம கண்ணுக்கு அவர் தட்டு பண்ணலாம், தட்டுப்பட்டா யாரும் தெரியுதுடா. நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம், நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, வியூஸர் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. நண்பா நீ தெரியா? ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு, பரவாயில்ல வர்றேன். பதட்டமாகவும் இருக்குது, மேலே ஃபுல்லாக புளிய மரம் கூட, என்னவெல்லாம் நடக்கலாம் வாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், ரெடி ஆயாச்சு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மனசு ஹார்ட் பீட்லாம் இருக்குது, ஹார்ட் பீட்லாம் திக்கு திக்கு திக்குங்குது. என்னதான் இருந்தாலும் கூட வாங்க. பழைய காலத்து ஜன்னல், ஜன்னல் ஃபுல்லா அட்டை அடிச்சு கிடக்கு, அட்டை அடிச்சு வருது. இந்த ஒரு நிமிஷம் இந்த டோரை பாருங்க, டோரை ரொம்ப பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான குழந்தை, பயங்கரமா இருக்கு. பாதி டோரோட இருக்கு, உள்ள கால் எடுத்து வச்சிடலாமா? ஆயிடலாம் என்ன ஆனாலும். நல்லா ஒரு குப்பையா குப்பையா கிடக்கு, மாடி இருக்கு. ஒரு நிமிஷம் வேலை பாருங்க, அப்படியே அடிச்சிருக்கு. சந்திரமுகி எஃபெக்ட்ல இருக்கு இந்த வீடு. இங்க ரூம் இருக்கா? தாத்தா பேர் ராமா, ராமா தாத்தா. இங்க கூட ரூம் இருக்கு, வெளியே போயிடலாம். ரொம்ப பயமா இருக்கு, இதுக்கு மேல போயிட்டு இருக்கு, உள்ள போய்கிட்டே இருக்கு, ரூம் போயிட்டே இருக்கு. எனக்கு இதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இதுக்கு மேல வெளியே வந்துடலாம். வெளியில் வந்துட்டு இன்னொரு இது இருக்கு, அங்க போய் பார்க்கலாம்.
ஸோ காய்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது, உள்ளே இருந்து உள்ளே எங்களுக்கு நிற்கவே முடியல, ரொம்ப ஜர்க் ஆகுது. இருந்தாலும் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வேண்டி நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம். உள்ளே ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கு வீடு, ரொம்ப அது அவுட் சைடு யாரு தட்ட சத்தம் கேக்குது? தட்ட யாரும் பேசுறாங்கடா, ஒருவேளை தாத்தாவா இருக்குமோ? போயிடலாம்டா, போயிடலாம்டா, வாடா போய் பாக்கலாம். வேணாம்டா, போயிடலாம்டா, யாரு 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 ராமா தாத்தாவா? காய்ஸ் காய்ஸ், இதுக்குள்ளதான் சத்தம் வந்துட்டு இருக்கு காய்ஸ். யாருன்னே தெரியல, அது யாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல. உங்களுக்கு வேண்டி மட்டும் தான், யாரு யாரு உள்ள, அது யாரு இருக்கா? பயமா இருக்கு காய்ஸ், போயிடலாம்டா, போயிடலாம்டா, என்ன இருந்தாலும் கடைசியா அவரு என்ன என்னன்னு கேட்கலாம் காய்ஸ். யாரு நீங்க, யாரு தாத்தா நீங்க? அடுத்து விட்டு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சத்தியமாக அங்கேருந்து நாங்கள் கவரேஜ் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நின்று சத்தியமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போகிறோம், ரொம்பவே அவர் பயப்படுத்துறாரு, அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், அங்கேருந்து கேமராலாம் கீழே விழுந்துருச்சு, சத்தியமாக எங்களால் ரொம்பவே முடியல, எங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல காய்ஸ். அங்கே அந்த தாத்தா என்னென்னோ என்னென்னவோ சத்தியமாக சொல்கிறாரு, எங்களுக்கு அந்த ஃபுல் கவரேஜ் காட்ட முடியல. அங்கே உள்ள ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் என்னென்னமோ ஏதோ துர்கானலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம பகலில் வந்து தான் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். சத்தியமாக முடியல காய்ஸ், கண்டிப்பாக நான் இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன், இன்னொரு தடவை கூட நான் பண்ணுறேன். ஆனால் ரொம்பவே ஹார்ட் பீட்டு, ரெண்டு பேர் தான், மூணு பேர் கேமராமேனோட சேர்த்து மூணு பேரும் காட்டி ரொம்பவே இதாக இருக்குது. இவங்ககிட்ட கேளுங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப பயமாக இருக்கு, முடியலடா, ஐயோ இது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணாது இந்த மாதிரிலாம் போய் நைட் நேரத்தில் அன்டைம்லாம் போய். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.